நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வெங்காயம் முழுமையாக வதங்கிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கிரேவிக்கு நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு தயாராக இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை இது போல் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது முட்டையில் அந்த குழம்போட மசாலாலாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேக வச்சு தோல் உரித்த முட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 6 முட்டையில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். எல்லா முட்டையிலையும் கட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இன்னொரு பக்கம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வெங்காயத்தோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா வேகணும், நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் இடையிடையில் கலந்து விட்டுட்டு இது போல் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட் வந்து வதக்காமல் அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கெட்டியான கிரேவி பதத்துக்கு பண்ண போகிறேன், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றது போல். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டைகள், அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு கிரேவி டெக்ஸ்சர் நல்லா வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி டெக்ஸ்சர் கரெக்டாக வர்றதுக்கு 1-5 நிமிஷம் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது.
அவ்வளோதான் டேஸ்டியான முட்டை கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.